பிரியா, நீ என்னமா சொல்ற? ஆமாமா, நான் உள்ள பணம் எடுத்துட்டு இருந்தேன். அவன் நானு நினைச்சு வேற ஒரு பொண்ணை குத்திட்டான். அந்த பொண்ணு சத்தம் போட்டா, அப்பதான் நானே திரும்பி பார்த்தேன். பிரியா, இந்த கத்தியால குத்துப்பட்ட பொண்ணை நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டு விசாரிச்சேன். அப்ப அவ உங்க சொன்னு எங்கிட்ட சொன்னாலே இல்ல பாருங்க, அங்க நகையெல்லாம் இறஞ்சு கிடக்கு. அவ திருடுதான் வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தா திருட வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாவி பைய, கொஞ்சம் விட்டுருந்தா உன் உயிருக்கு ஆபத்தா இருக்குமேமா. நல்ல வேளை அந்த பொண்ணு குறுக்க வந்தா, இல்லனா என்ன ஆயிருக்கும் பிரியா? அம்மா அழாதீங்க அம்மா, அத எனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுது கரெக்ட் தான். நம்ம தான் தேவையில்லாம அவர்கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி விட்டுட்டோம். இந்த உமேஷ் கெட்டவனு தெரியும், ஆனா கொலை செய்யற அளவுக்கு கேவலமானவனு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. என்ன வரும் நீங்க? அவன் தான் தப்பானவன், சமமா நாமளும் அதே தப்ப செய்வோம்னு சொன்னா நல்லவா இருக்கு? பிரியா, அவரையே திட்டுற, உன்னை இழக்காம இருந்தமே, அதுவே பெரிய விஷயமா? அந்த உமேஷ என்ன செஞ்சாலும் தகும், நல்லா நாலு சாத்து சாத்தணும், அப்பவும் அவன் திருந்த மாட்டான். இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் உயிரோட இருக்கிறத போய் சேர்றதுதான் நல்லது. பூமிக்கு தான் பாரம். மாமா ப்ளீஸ் சும்மா இருங்க.
அவன் ஒருத்தனால நீங்க எல்லாருமே கொலைக்காரங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. கெட்டவங்களையும் தப்பு செஞ்சவங்களையும் தண்டிக்கிறதுக்கு போலீஸும் சட்டமும் இருக்கு. கான்ஸ்டபிள் விடாதீங்க, வேகமா போங்க. சரி சார். போங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு. கல்யாண பொண்ணு, இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நான் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? எனக்கு தான் எதுவுமே ஆகலையே, அப்புறம் என்ன? நீ போ, டைம் ஆயிடுச்சு. ஒரு கிரிமினல் நம்ம கண்ணு முன்னாடி எஸ்கேப்பாயிட்டாயா? தர்மதுரையோட சாங்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. வருண், அருணை கூட்டிட்டு போங்க. அத்த வாங்க, கல்யாண வேலையை போய் பாப்போம். என்ன அத்த, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சாதாரணமா கடந்து வந்துட்டியே. நல்லதை மட்டும்தான் மனசுக்குள்ள வச்சுக்கணும், கெட்ட விஷயத்த உள்ள சேர்த்துக்கவே கூடாது. குப்பை மாதிரி வெளியில போட்டுறணும். வாங்க அத்த, நீ வா. எல்லாரும் வாங்க போலாம், கல்யாண வேலை எக்கச்சக்கமா இருக்கு. அம்மா வாங்க போலாம். நீ போ, பிரியா நான் வரேன். வருண், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அருணை கூட்டிட்டு போங்க. அருண், போலாம். வாங்க போலாம், வாங்க மாமா, வாங்க. வா. சார்க்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம்.
வந்துருச்சு இவருக்கு. வேலை முடியலன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா போனே எடுக்க மாட்டுறாரு. நம்மளை தேடி போலீஸ் அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணுமே. எதுக்கும் நேரில் போய் சொல்லிட்டு வந்துடலாம். வரும். என்ன பிரியா, என்னாச்சு? நதிங். என்னன்னு கேக்குறல, என்னாச்சு? சார், கதவு தரங்க சார். உமேஷ் சார், சார் போலீஸ் வர்றாங்க சார், துரத்திட்டு வர்றாங்க சார். ப்ளீஸ் கதவு தரங்க சார். சார் கதவு தரங்க சார். உமேஷ் சார், சார் ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு சார். சார் சார் ஒருவேளை பெரியவன் நான் போட்டு தள்ளியிருப்பேன்னு நம்பி அவங்க கல்யாண மண்டபம் போயிருப்பாங்களோ. சார் உமேஷ் சார், அதுவும் நல்லதுதான். போய் நம்ம எதுவும் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே கல்யாணத்தை நிறுத்திட்டோம். இப்போதைக்கு நாம எஸ்கேப் ஆயிடலாம். லைட் எரியுது. வெளியில பூட்டு போட்டிருக்கு, வீட்டுக்குள்ள லைட் எரியுது. ஒருவேளை வீட்டை வெளியில பூட்டிட்டு உள்ளுக்குள்ளே இருப்பாங்களோ. ஒருவேளை அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, போய் பார்க்கலாம். என்ன இவ்வளவு பதட்டம் தெரியுது, கையெல்லாம் நடுங்குது. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற என்ன பிரியா? எல்லாரும் முன்னாடியும் தைரியமா பேசிட்டேன், ஆனா மனசுல இன்னும் அந்த பயம் இருக்கு. அது மாறவே இல்லை. வரும் கத்தி, அவன் கண்ணில இருந்த கொலை வெறி ரெண்டும் இன்னும் என் மனசை விட்டு போகல. அப்படியே இருக்கு, ஒரு படம் மாதிரி. கேவலம் பணத்துக்காக தனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர எப்படி கொலை பண்ண முடியுது? இந்த மனுஷங்க ஏன் இப்படி இருக்காங்க? ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டே பிரியா. மனுஷங்கிறவன் ஒரு மிருகம்தான், சமூகத்து மிருகம், சோசியல் அனிமல். தான் வாழணும்னா என்ன வேணாலும் செய்வான்.
அமேசர் என்ன ஆயிருக்கும் அதுக்கு பலனே இல்லாம போயிருக்குமே. உயிரை விட மானம் பெருசு. அந்த மானம் போயிருக்குமே. ஐயோ, ஏன் பிரியா, உன்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? அம்மா, உங்க அம்மா நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க போல. ஊருக்காக அழற பொண்ண பெத்திருக்கா. வருண், போலீஸ் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? இல்ல ஆண்டி. வருண், மகேஷ் எங்க? சார், இங்க இருக்க சார், இங்க வந்துட்டேன். என்ன சார், அந்த கொலைக்காரன் பிடிச்சிங்களா? இல்ல, தப்பிச்சிட்டான். ஐயோ, அப்போ அவன் மறுபடியும் கட்டி எடுத்துட்டு வந்து பிரியாவை கொலை பண்ண பாப்பானா? அது தற்கொலைக்கு சமன் அவனுக்கே தெரியுமா? மறுபடியும் வரவே மாட்டான். அவன் தப்பிச்சு எங்க போயிருப்பான்? சார், 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 மேடம், மேடம், சார், சார், சார். உமேஷ் அவன் ஃபேமிலி மயக்கத்துல தானே இருந்தாங்க? ஆமா சார், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சார் இங்க வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி அவன் வேற எங்கேயும் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. உமேஷ் மீட் பண்ணி தகவல் சொல்றதுக்கு தான் போயிருப்பான். இவள சொல்றீங்களே, நேரா போய் அவனை அரஸ்ட் பண்ண வேண்டியதுதானே சார்? அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். சார், 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 மேடம். மகேஷ், நீங்க கூட வாங்க. கொலகார மாற்றான இல்லையோ, அந்த கூலிப்படை ஏவி விட்டதுக்காக அவன் மொத்த குடும்பத்தை தூக்கி உள்ள தள்ளணும். சார், நானும் வரேன். பெரியாவுக்கு துணையா நீங்க கூடவே இருங்க. இல்ல சார், அந்த கொலகார குடும்பத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்பதான் எங்க எல்லாருக்குமே நிம்மதி. வாங்க சார், போலாம். நடக்காத கல்யாணத்துக்கா இவ்வளவு சந்தோஷமா செய்றீங்க? தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பாக்குறதுக்கும் சரி, எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா தாத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பளையே.